மேகதாது அணை தொடர்பாக 12ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேகதாது அணை தொடர்பாக 12ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா கூறியிருந்த நிலையில் அதற்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எதிர்ப்பு தெரிவித்து சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வோம் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் மேகதாது அணை தொடர்பாக விவாதிக்க 12ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பனிரெண்டாம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேகதாது அணை தொடர்பாக விவாதிக்க 12ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 12ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. மேகதாது அணை தொடர்பாக விவாதிக்க 12ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். 12ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. காவிரியில் மேகதாது என்ற இடத்தில் கர்நாடகம் அணை கட்டக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற உள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகம் எடுக்கும் முயற்சி சட்டவிரோதம் என்றும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அது தடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு சார்பாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேகதாது அணை தொடர்பாக 12ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். காவிரியில் மேகதாது என்ற இடத்தில் கர்நாடகம் அணை கட்டக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் சூழலில் சில தினங்களுக்கு முன்பு கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா கட்டாயம் மேகதாது அணை கட்டப்படும் என்று வலியுறுத்தியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் இதை சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேகதாது அணை தொடர்பாக 12ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூடும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். பனிரெண்டாம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் மேகதாது என்ற இடத்தில் கர்நாடகம் அணை கட்டக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் சூழலில் அனைத்து கட்சி கூட்டமானது கூடவிருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகம் எடுக்கும் முயற்சி சட்டவிரோதம் என்றும் தமிழ்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகத்திற்கு அனுமதி தரக்கூடாது என்று ஒன்றிய அரசுக்கு ஏற்கனவே முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சி கூட்டம் கூட முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புசெல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புசெல்வன், முழு விவரம். மேகதாது விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையாய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேகதாது அணை பிரச்சனை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து சட்டமன்ற கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். கர்நாடகாவை பொறுத்தவரை மேகதாது அணை கண்டிப்பாக கட்டியே தீர்வோம் என்று முதலமைச்சர் தொடர்ந்து மாநில முதலமைச்சர் உறுதி அளிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் தற்போது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காவிரி ஆற்றினுடைய குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் தொடர்பாக சட்டபூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதாகவும் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் அவருக்கு நேரில் சந்தித்து கூட மேகதாது அணை பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை விளக்கியும் தமது மாநில விவசாயிகளுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். இருந்தாலும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அண்மையில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்த போதும் கூட இந்த பிரச்சனை குறித்து ஒன்றிய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றையும் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் மேகதாது அணை அமைக்க தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்று கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிய போது இந்த அணை கட்டுவதால் தமிழ்நாடு விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இது எதிராக அமையும் என்றும் திட்டவட்டமாக விளக்கியும் இந்த அணை அமைந்திட தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்ற
உறுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கர்நாடகா முதலமைச்சருக்கு பதில் கடிதம் மூலமாக எழுதியிருந்தார். ஆகவே இந்த சூழல் குறித்து விவாதிப்பதற்காகவும் விவசாயிகளுடைய நலனை காப்பதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரும் ஒருமித்த எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில்தான் மேகதாது அணை பிரச்சினை குறித்து கலந்தாலோசிப்பதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வருகிற 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:30 அளவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த கூட்டம் நடைபெறும். முக்கியமாக இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சிகளுக்கான பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே மேகதாது அணை கட்டக்கூடிய விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த கணை அட்டை கட்ட அனுமதிக்க மாட்டோம், அதற்கு ஒரு கடும் எதிர்ப்பை தமிழக அரசும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறது. இது பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலும் நேரடியாக சந்தித்து வலியுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் நீர்வளத்துறை அமைச்சரும் நேரடியாக சந்தித்து இதை வலியுறுத்தியிருக்கிறார். இருந்தாலும் கர்நாடக அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்து வருவதால் தமிழகத்தினுடைய ஒரு ஒருமித்த கருத்தை தெரிவிக்கும் விதமாகவே அனைத்துக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அன்பு செல்வன், மேகதாது அணை கட்டும் முயற்சி சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தடுக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியிருந்தார். இந்த நிலையில அனைத்துக் கட்சி கூட்டம் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுகிறது? கண்டிப்பாக, ஏனென்றால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மேகதாது குறுக்கே அந்த அணை கட்டுவதற்கான விவாதத்திற்கு கடும் எதிர்ப்பை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு தெரிவித்து வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நேரடியாக பிரதமரை சந்தித்த போது வலியுறுத்தியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இது தொடர்பாக தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டையும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கர்நாடக அரசை பொறுத்தவரை தமிழ்நாடு விவசாயிகளுக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை, தங்கள் மக்களுக்கு நீர் கொடுக்கக்கூடிய ஆதாரமாக இதை கட்டப்படுவதாக ஒரு கடிதத்தை கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதியிருந்தார். ஆனால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு பிரதிபலிப்பாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் இந்த மேகதாது குறுக்கே அணை கட்டக்கூடாது என்பதற்கான ஒரு கருத்தை தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இது மிக முக்கியமாக ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கும் விதமாக அமையும் என்பதால் இதை மிக முக்கியமாக இந்த கூட்டம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வருகிற 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சிகளுக்கான அந்த சட்டமன்ற கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமாகவே இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.